ஹாய் எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் டித்தாஸ் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஒரு தோசை வீடியோ தான். ஸோ தோசையில் என்ன புதுசாக காமிக்க போகிறீங்க? தோசை ஆஸ் யூஷுவல் எல்லாருக்கும் தெரியும் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் இதில் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நமக்கு தேவைப்படாத நம்ம கீழே கொட்டணும் அப்படின்னு நினைக்கிற மாவை யூஸ் பண்ணி பண்ண வேண்டியது தான். என்னென்னா, புளிச்ச மாவை வந்து எப்படி புளிக்காத மாவாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அது மூலியமாக நம்ம ஒரு நல்ல தோசையை வந்து கிறிஸ்பியான தோசையை சாப்பிட்லாம் அப்படிங்கிறதான் இன்னைக்கான வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இப்போ பாருங்க, ஆக்சுவலி வந்து நான் ஆல்ரெடி காமிச்சிருந்த பிக்சர்ஸில் வந்து என்னோட மாவு வந்து ரொம்பவே புளிச்சிருந்தது. இதை வந்து இந்த மாதிரி நான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னா, என் மாவு புளிச்சதுக்கான ரீசன் நான் சொல்லிடுறேன். ஆக்சுவலி வந்துட்டு நாங்கள் மாவு ஆட்டினதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து ஹோல் டே ஷடவுன் இருந்தது. ஸோ அந்த ஷடவுனில் வந்து மாவே அப்படியே எல்லோ கலரில் மாறிடுச்சு, மாறிட்டு நல்லா புளிச்சிருது. ஸோ இதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த மாவை யூஸ் பண்ணவே கூடாதுங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆக்சுவலி வந்து நான் ஒரு டிப் சொல்கிறேன், இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் வந்து நல்ல தோசையை சாப்பிட முடியும். புளிச்ச மாவில் கூட என்ன அப்படின்னா வந்துட்டு, ரவை ஒரு கை எடுத்துக்கோங்க. அந்த ரவையை வந்து நம்ம நல்லா வறுத்தரணும். ஒரு 10-15 கரண்டி தோசை மாவுக்கு வந்து நமக்கு ஒரு கை ரவை போட்டால் போதும். ஸோ இந்த ரவையை நீங்கள் வறுத்துட்டு இருக்கும்போதே சைட் பை சைடு என்ன பண்ணிடுங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ மாவு தேவை இன்றைக்கான தோசைக்கு அப்படிங்கிற மாவை எடுத்து அதை வந்து தனியாக வந்து நல்லா மாவு கரண்டியில் அடித்து வச்சுக்கோங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அந்த நுரை மாதிரி இருக்கும்ல, ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அப்படி இருக்கிறது வந்து நுரையாக தான் இருக்கும். ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிறதுனா உங்களுக்கு அந்த பூசணம் பிடிச்சதுன்னுபாங்க. அப்படி இருந்தால் நீங்கள் யூஸே பண்ணாதீங்க தயவு செஞ்சு. ஹெல்த் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் முக்கியம். சும்மா மேலே மஞ்சள் கலரில் லேஸாக ஃபார்ம் ஆயிருக்கு, அது மாவு தான் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சதுன்னா ஓகே, அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுத்து போட்டுட்டு நல்லா பீட் பண்ணால் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வறுத்த ரவை, ஒரு கை ரவையை வந்து நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். அந்த கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிக்க போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இதில் சின்ன வெங்காயம் மித்த ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம தாளித்து கொட்ட போகிறோம். ஸோ இந்த ரவை சின்ன வெங்காயம் இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் தாளித்து கொட்டும்போது ஆட்டோமேட்டிக்கலி என்ன ஆகும் அப்படின்னா, அந்த புளிப்பு ஸ்மெல் நமக்கு கம்மியாகும், ஆஸ் வெல் அஸ் புளிப்பு டேஸ்ட்டும் நமக்கு குறைஞ்சிரும். ஸோ அது மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்ட்டா, இந்த எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு இது கூட வந்து கடுகு, கடலைப்பருப்பு, சீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நான் நல்லா வந்து வதக்கி அந்த மாவோடு ஆட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், நல்லா வந்து உங்களுக்கு ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதை போடுங்க. போட்ட நெக்ஸ்ட் செகண்ட் நமக்கு இந்த மாதிரி பொரியணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிடக்கூடாது, பட் டெஃபினட்டாக எண்ணெய் ஓரளவுக்காவது காஞ்சிருக்கணும். நான் இப்போ கடுகு சீரகம் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போடுறேன். ஒரு விஷயம், ஒரு டிப் நீங்கள் கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. என்ன அப்படின்னா வந்துட்டு, கடலைப்பருப்பு போட்டிங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வந்து நல்லா பொரியணும், அதாவது கருகினதுக்கு முந்தின ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடணும். அந்த அளவுக்கு பொரிஞ்சால் தான் நம்ம தோசை சாப்பிடும்போது அது வந்து நல்லா க்ரன்ச்சியாக வரும். இல்லைனா வந்து சவக்கு சவக்குன்னு ஆகிடும், நல்லா வந்து அந்த கடலைப்பருப்பு பொரிஞ்சிருக்காது, அது வந்து டேஸ்டே கெடுத்துரும். ஸோ அது ஒரு விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதோட வந்து நான் வாசனைக்காக கருவேப்பிலை கொஞ்சம் பிச்சு போட்டுருக்கேன். ஸோ அது போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் என்ன வந்து உங்களுக்கு பிடிக்குமோ அதை வந்து நீங்கள் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ரெண்டு வெங்காயத்தையுமே கலந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சைஸ் வந்து ரொம்ப கான்ஷியஸாக ரொம்ப குட்டியாலாம் நான் ஆட் பண்ணலைங்க, கொஞ்சம் மீடியமாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா வதங்கிரும் அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி போட்டிருக்கேன். இதோட வந்து தேவையான அளவு மிளகா, இல்லை மிளகா வேணாம் சின்ன குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. உப்பு கொஞ்சம் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வணக்கிடுங்க. ரொம்ப வணக்கணும்னு தேவையில்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் டிரான்ஸ்பரன்சி வந்தால் கூட போதும். அதோடு சேர்த்துட்டு இதை மாவில் சேர்த்துருங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எகெயின் நம்ம தோசை ஊற்றும் போது இந்த வெங்காயம் வந்து ஒன்ஸ் அகெயின் நமக்கு வேக தான் போகுது. ஸோ வந்து நம்ம வந்து ரொம்ப வேக வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி வரும். உங்களுக்கு தோசையை ஊற்றும் போது வந்து அங்கங்கே சிக்கிற மாதிரி இருக்கும், தோசை தடிமனாக வர மாதிரி இருக்கும். பட் எண்ணெயை ஊற்றி வேக விட்டிங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து சூப்பராக வந்துடும். நான் ஊத்தாப்பமாகவும் ஊற்றுனேன், தோசையாகவும் ஊற்றுனேன். உங்களுக்கு நான் பிக்சர்ஸ் வேணால் ஆட் பண்ணுறேன், பாருங்கள். ஸோ நமக்கு வந்து அந்த வெங்காயம்லாம் போட்டதுனால இழுக்கிறதுக்கு, சுற்றி ஊற்றுறதுக்கு சிரமமாக இருக்கும், கொஞ்சம் ஹோல்ஸ் எல்லாம் வர மாதிரி இருக்கும். பட் டெஃபினட்டாக வந்து கிறிஸ்பியாக வந்துடும், தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஊத்தாப்பமாக வேணும், தடிமனாக இருந்தாலும் ஓகே, உள்ளே வெங்காயம் இதெல்லாம் இருக்கும்போது நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸை கீழே கொடுங்க. தேங்க்யூ.